ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதோர் வீணை சேனல். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு ஆப்பமாவை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக இனிப்பு குழிப்பணியாரம் நல்லா குண்டு குண்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆப்பமாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக சோடா உப்பு, துருவி வச்சுருக்கிற வெல்லம், இனிப்புக்கு தக்கன சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறமா ரவையுமே நல்லா ஊறி வரணும். அதனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். ஆப்பமாவு அப்படி இல்லைனா இட்லி தோசை மாவு எதுலனாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பணியாரம் சுடுறதுக்கு முன்னாடி கரைச்சி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எள், தேங்காய் துருவல், இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், பட் இது சேர்த்து செய்யும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு ஒவ்வொரு குழியிலுமே நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா சூடானதும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை குழியில் 3/4 பங்கு வர்ற அளவுக்கு ஊற்றிட்டு 1 நிமிஷத்துலேயே திருப்பி போட்டுடணும். லைட்டாக மட்டும் அடியில் வெந்த உடனேயுமே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா பணியாரம்லாம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் சப்பிக்கிட்டு ஓட்டை விழுந்துக்கிட்டு அந்த மாதிரி வரும். லைட்டாக அடியில் வெந்ததுமே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக பணியாரம் நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வெந்து வந்துடும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா பணியாரம் சீக்கிரமாகவே கருகி போயிடும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இட்லி தோசை மாவு பயன்படுத்தி பணியாரம் சுட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.